السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا وافعلوا الخير لعلكم تفلحون فقال النبي صلى الله عليه وسلم المسلمون من سلم المسلمون من لسانه بيده او كما قال رسول الله صلى الله عليه وسلم الا قولهم قبضي والله இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக சலவாத்தும் கருணையும் ஈருலகத்தன்றல் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆ மேடையில் அமர்ந்திருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பரக்கத்தும் மஃபிரத்தும் சலாமத்தும் நிறைவாக நிரப்பமாக குறைவின்றி உண்டாகட்டுமாக ஆமீன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இங்கு ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவனத்து பூஞ்சோலையிலே பூமான் நபிகள் பூமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். இன் அல்லாஹ் வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பி ஷரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹல்லு உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியமான இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாம் என்ற இந்த இனிய மார்க்கத்தை, புனிதமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அதிலே நமக்கு ஏவப்பட்டுள்ள நன்மைகள், தடுக்கப்பட்டுள்ள காரியங்கள், இன்னும் ஏராளமான ஒடுக்கவியல், குடும்பவியல், மருத்துவவியல், இப்படி எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்துணை துறைகளிலேயும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். அதன் மூலியமாக அல்லாஹ்வினுடைய அளப்பரிய நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். தேர்ந்தெடுத்த ரப்புல் ஆலமீன் தனக்குள்ள வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள், இவைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்ற தூண்டுதலை அல் குர்ஆன் ஹதீஸின் வழியாக அல்லாஹ் குறைவாகத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆனால் சக மனிதர்களோடு பழகக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ளேயே சகோதரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு மத்தியிலேயும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒற்றுமையை நீங்கள் கடைபிடித்து ஆக வேண்டும் என்ற தகவலைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலேயும் அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகின்றார்கள். அப்ப சக மனிதர்களோடு வாழக்கூடிய நாம் நம்மிடத்திலே ஏராளமான ஒழுங்குகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனும் நமக்கு நிறைய செய்திகளை நமக்கு கற்றுத்தந்திருந்தாலும்
இந்த ஜும்ஆவில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் மையமாக வைத்து நாம் இந்த ஜும்ஆவை முடித்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். வரக்கூடிய செப்டம்பர் 14 உலக முதல் உதவி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 14 ஒவ்வொரு வருஷமும் உலக முதலுதவி தினம், ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், அந்த தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலுதவி என்றால் என்ன, எதற்கு அதை சொல்லப்படும், அதை பற்றி அல்குர்ஆனும் ஹதீஸும் ஏதாவது நமக்கு சொல்லித்தருகிறதா, எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்மளோடு பழகக்கூடிய சக மனிதர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆனையும் ஹதீஸையும் திறந்து உள்ளே போனால் ஏராளமான செய்திகளை நமக்கு அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நிறைய செய்திகள். பொதுவாக முதலுதவி என்றால் எதை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது, ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது அல்லது வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த செப்டம்பர் 14 உலகம் கொண்டாடுவது எதற்கு தெரியுமா? விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், மரணத்திற்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் விபத்தை மையமாக வைத்து அவர்களுக்கு இந்த மருத்துவ உதவியை முதலுதவியாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே இந்த ஒரு நாளில் உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் இஸ்லாமும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தருகிறது என்ன தெரியுமா, மருத்துவம் மட்டுமல்ல, மருத்துவத்திற்கு மட்டும் உங்களுடைய முதலுதவி இருக்கக்கூடாது, அனைத்து காரியங்களிலேயும் உங்களுடைய முதலுதவி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அல்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு கற்றுத்தந்து விட்டது. இன்னைக்கு உலக சுகாதார மையம் நமக்கு ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு தருகின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் முதலுதவி சரியாக கொடுக்கப்படாததின் காரணமாக வருஷத்திற்கு 4000 நபர்கள் மரணிக்கின்றார்கள் என்ற தகவலை நமக்கு தருகின்றார்கள். அதிலேயும் 85% அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து முதலுதவி கொடுக்கப்படாமல் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த அந்த 1 மணி நேரத்தில் 80% மக்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்ற இந்த தகவலை உலக சுகாதார மையம் நமக்கு தருகின்றது. என்றால் எத்தனை உயிர்கள் காவு வாங்கப்படுகிறது, எத்தனை உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறது, தானாகத்தான் செல்கிறதா அல்லது அக்கம் பக்கத்திலே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மூலியமாக செல்கிறதா அல்லது விபத்தில் பாதிக்கப்பட்டு துடிதுடித்துக் கொண்டிருப்பவனை செல்ஃபியில் போட்டோ எடுப்பதும் ஃபேஸ்புக்கில் பரப்புவதும் வாட்ஸ்அப்பில் போடுவதும் இணையதளத்தின் மூலியமாக நிறைய லைக்குகளை வாங்க வேண்டும், நிறைய ஷேர்களை வாங்க வேண்டும், நிறைய வியூஸ்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர்கள் காவு வாங்கப்படுகிறதா? அத்தனையும் சுகாதாரத்துறை நமக்கு சொல்லித் தருகிறது. இத்தனை உயிர்கள் வருடத்திற்கு மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப இந்த முதலுதவி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், முதல்ல குர்ஆனுக்குள்ள போ, முதலுதவியை பற்றி குர்ஆன் என்ன பேசுது ஆரம்பத்திலே உங்களுக்கு முன்னால் வாசிக்கப்பட்ட அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நல்ல கவனமாக கவனிங்க, நல்ல கவனமாக கவனிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இருக்காவோ ருகூ செய்யுங்கள், உஸ்ஜுது நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன் அப்படின்னு நல்ல ஆயத்தை முடிக்கல. இங்கே தான் மெயினாக கவனிக்கிறது. இந்த மூணை மட்டும் மையமாக அல்லாஹ் சொல்லியிருந்தாண்டா, இந்த மூணுக்குமே அல்லாஹு குறித்தான அமல்களில் போயிடும், தொழுவது அல்லாஹுக்கு சரியா, அதே போன்று ஜகாத் கொடுப்பது அல்லாஹுக்கு, ஹஜ் செய்வது அல்லாஹுக்கு, ருக்கூ செய்வது அல்லாஹுக்கு, சஜ்தா செய்வது அல்லாஹுக்கு, இப்படி அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹு வரிசைப்படுத்தி விட்டு கடைசியாக ஒரு தகவலை அல்லாஹு சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அந்த ஆயத்தை அல்லாஹு முடிக்கின்றான். சொன்ன தகவல் என்ன தெரியுமா, வஃஅலுல் கைர, முதலுதவியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நல்ல காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள்,
மருத்துவத்தில் மட்டுமல்ல, எத்தனை துறைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் காட்சி அளிக்கின்றதோ அத்தனை துறைகளுக்கும் உங்களுடைய முதலுதவியை நீங்கள் சதக்காவாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்பத்த நீங்க எப்படி ஆக முடியும்? லஅல்லகும் துஃப்லிஹூன், பரிபூர்ண வெற்றியாளர்களாக நீங்கள் ஆக முடியுமே தவிர எனக்கு மட்டும் நீங்க வணக்க வழிபாடுகள் செஞ்சுட்டு சரியா சக மனிதர்களோடு பழகக்கூடியவர்களை நீங்கள் ஏனோ தானோ என்று விட்டுவிட்டீர்கள் என்றால் பரிபூர்ண முஸ்லீமாக நீங்கள் ஆக முடியாது. வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்போ பரிபூர்ண வெற்றி எதில் இருக்கு? நாம் செய்யக்கூடிய நலவான காரியங்கள், நலவான காரியங்கள். நமக்கு தெரியும், இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பேரிடர் காலங்களிலே ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்து விடுமே ஆனால் முதலாவதாக துப்பியும் தாடியும் தான் அங்கே நிற்குமே தவிர மற்றவர்கள் சற்று யோசிப்பார்கள். யாராவது அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கின்ற சமயத்திலேயும் கூட அந்த நேரத்திலேயும் ஒரு ஐந்தாறு தாடிகள் அங்கே நிற்குமே தவிர மற்றவர்கள் யோசிப்பார்கள். நாம் பின்னால் வரக்கூடியதை யோசிப்பது கிடையாது. அவன் உயிர், அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நம்மால் முடித்த உதவிகளை அவனுக்கு உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் என்பதை நம்மளுடைய தார்மீக கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இலக்கணம் வகுத்து தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அல்லவா. அந்த இலக்கணத்தை உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய முதல் வரிசையில் இஸ்லாமியர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நலவை செய்து கொள்ளுங்கள், செய்தால் லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றியாளர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இந்த பக்கம் அந்த ஹதீஸ் நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுருக்கமாக ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். முஸ்லீம் யார் முஸ்லீம் தெரியுமா? முஸ்லீமனுடைய பொருள் என்ன தெரியுமா? நமக்கு நிறைய பேர் முஸ்லீம் தாலே என்ன பொருள் தெரியாது. முஸ்லீமனுடைய பொருள் நம்மளுடைய உடலையும் உயிரையும் சிந்தனையும் கல்பையும் எல்லாத்தையும் அல்லாஹ் மக்கள் சரணடைய வைப்பது, இதுதான் முஸ்லீமனுடைய பொருள். அந்த முஸ்லீம் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிமுக்கு, நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிமுக்கு தொல்லைகள் கொடுக்காமல் இருப்பானே அவன்தான் சிறந்த முஸ்லீம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தருகின்றார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸும் நம்மோடு சக மனிதர்களோடு வாழக்கூடியவர்களுக்கு நீங்கள் முதல் முன்னுரிமை கொடுங்கள். ஆகையால் தான் என்னவோ தெரியவில்லை, ஹதீஸை நீங்கள் திறந்து படிக்கும் பொழுது அனைத்தையுமே வணக்கம் என்று சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது வணக்கம், ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது வணக்கம், தண்ணீர் தாகத்தால் உங்களிடத்தில் வரும்பொழுது அவனுக்கு தண்ணீர் கொடுப்பது வணக்கம், பசியோடு வருபவனுக்கு அவனுடைய பசியை இறைப்பையை நிரப்புவது ஒரு வணக்கம், இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு கடன் கொடுப்பது வணக்கம், மனிதர்களுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்தையுமே ஹதீஸ் நமக்கு வணக்கம் என்று சொல்கிறது. வணக்கம் என்றால் ரெண்டு காய் தொழுதா எவ்வளவு நன்மையோ அந்த அளவுக்கு நன்மையை அதை விட அதிகமாகவே நாடியவர்களுக்கு நான் இரட்டிப்பாக்கி தருவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் வணக்கம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்ப நாம் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சம்பாதித்தோம், நம்முடைய குடும்பத்தை கவனித்தோம், மனைவி மக்களை பார்த்தோம், அப்படியே மறந்தித்தோம் என்று இல்லாமல் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த சேவகர்களாக, ஒரு மனிதனையும் கலந்த ஒரு உதவியாக, முதலுதவியாக நம்மளுடைய உள்ளத்திலேயும் உடம்பிலேயும் இரத்தத்திலேயும் அது ஊறி போயிருக்க வேண்டும் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைஹக்கியில் தபுரானி பைஹக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரபலியமான ரெண்டு கிதாப் இருக்கு, ஹதீசு கிதாப். அந்த கிதாபில் அபூதருல் ஹிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, துறவரத்தில் கைதேர்ந்த சஹாபி, உலகத்தையே வெறுத்த சஹாபி அப்படிங்கிற பட்டியலை நீங்கள் தேடி பார்த்தா அவர் தான் முதல்ல இருப்பார். உலகமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கி எப்பவுமே அல்லாஹ் 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 அல்லாஹ்னு இருக்கக்கூடியவர். அவர் வந்து இந்த முதலுதவி சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கேள்விகளை வந்து கேட்கிறார். என்ன கேட்டாங்க? அபூதருல் ஹிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் முதல் கேள்வி கேட்டாங்க, நபியே நாயகமே, பெரிய ஹதீஸ், நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், நபியே நாயகமே, நரகத்தை விட்டும் பாதுகாப்பது எது அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க.
அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் கொண்டது மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹல் ஜன்னா, உள்ளத்திலே கடுகளவு ஈமான் உள்ளத்திலே இருந்தாலும் செய்த பாவத்திற்கு நரகத்திலே தண்டனை அனுபவித்து விட்டு ஒரு நீர் இருக்கும், அந்த நீரிலே கறிக்கட்டையாக அவனை அள்ளி கொண்டு போடப்படும், அதற்கு பின்னால் அந்த நீர் அவனை சுத்தம் செய்து பழைய நிலைமையில் அவனுடைய உடலமைப்பை இந்த நீர் ஒழுங்கும், அதற்கு பின்னால் அவனை சுவனத்திலே தூக்கி போடப்படும் என்பதால் ஒரு ஹதீஸ் நாம் படித்திருக்கின்றோம் அல்லவா. அந்த ஈமான் தான் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அவர் கேள்வி கேட்கறது நிப்பாட்டல, வரிசையை அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அடுத்த கேள்வி கேட்டாரு, அந்த ஈமானோடு வேற எதையாவது சேர்த்து செய்யணுமா கேட்கிறாரு. ஈமானோடு வேற எதையாவது சேர்த்து செய்யணுமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த செல்வத்திலிருந்து பிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுடைய ஒரு மக்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க. அடுத்து அவர் கேட்குறாங்க, செலவு செய்ய முடியாத ஏழையாக இருந்தால் என்ன செய்யறது, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உடனே சொன்னாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும், எதெல்லாம் ஹலாலோ எதெல்லாம் ஆக்கத்துக்கு தடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தடுத்து எதெல்லாம் ஆகமாக்கப்பட்டதோ அதை அவர் அவருக்கு கற்றுக் கொடுக்கட்டும் என்பதாக சொன்னாங்க. உடனே அதற்கும் அவர் சக்தி பெற முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அடுத்த கேள்வி, தமக்கு தெரிந்த சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை அவருக்கு கற்றுக் கொடுக்கட்டும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து கேட்குறாரு, இதற்கும் முடியவில்லை என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து சொன்னாங்க, தனக்கு தெரிந்த தொழிலை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. இன்னைக்கு ஒரே கடை பக்கத்தில் வந்துருச்சுன்னா நம்ம மனசு என்ன பாடுபடுது, என்ன பாடுபடுது. நம்மதான் இங்கே ஹோட்டலில் வச்சுருக்கோம், பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் திறக்கலாம் பாரு. நம்ம இங்கே ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், பக்கத்துலேயே மளிகை கடை திறக்கலாம் பாரு. அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுப்பவன் எப்படியும் கொடுப்பான். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னுடைய கஸ்டமர்கள் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார்கள். அன்று வரவில்லை என்றால் உனக்கு அல்லாஹ் நாடவில்லை என்று அர்த்தம். உனக்கு பக்கத்தில் 1000 கடைகள் ஒரே மாதிரி கடை இருந்தாலும் சரி, அல்லாஹுவுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். என்று வேற பொறாமை இந்த அந்த கொடிய குணம் உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரிந்த தொழிலை நீ கற்றுக்கொடு. நிறைய ஐடி கம்பெனிகள், நிறைய கம்பெனிகளில் பார்க்கலாம், மேனேஜராக இருப்பாங்க, சீனியராக இருப்பாங்க. அப்போதான் முத முதல்ல புதிய போய் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், பழைய அந்த வேலை முறைகளையெல்லாம் சொல்லிக் கொடுக்காம மறைச்சு மறைச்சு வச்சுருப்பாங்க. காரணம், உடனே அவன் தெரிஞ்சுக்கிடுவானாமா, அவனோட முன்னேறி போயிடுவானாமா. ஏன் இந்த பொறாம குணம்? அல்லாஹ் யாரை உயர்த்த வேண்டும், யாரை தாழ்த்த வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது அல்லவா. அப்ப இந்த குணத்தை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியோடு போகிறாங்க. தெரிஞ்சு தொழிலை கற்றுக்கொடு. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுதா, அதை அடுத்தால கற்றுக் கொடு. உனக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடு. எதுவாக இருக்கட்டும், நல்ல தொழிலாக இருக்க வேண்டும். அடுத்து கேட்கிறாங்க, அபூதர் அல்-குஃபாரி, அதற்கும் அந்த தொழிலை கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை அந்த மனிதன் இருக்கின்றான், அதுவும் தெரியல. அப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அநீதி இழைக்கப்பட்டு ஒருவன் நிராயுத பாணியாக நிற்கின்ற பொழுது அவனுக்கு நீ உதவி செய்யப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சொல்றாங்க, அபூதர் அல்-குஃபாரி அவன் பலகீனமா இருக்கான், அநீதி இழைக்கப்பட்டவன் வந்து நிற்கிறான், அவனுக்கு உதவி செய்யணுட்டா இவன் எப்படி இருக்கணும், தரமா இருக்கணும், இவன் பலகீனமா இருக்கான், இவனால முடியல, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவம் சற்று மேலே உயர்ந்தது, வியப்பா போயிட்டாங்க. அபூதர் அல்-குஃபாரிய பிறருக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் அவன் மனசுல கொஞ்சம் கூட இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கின்றீர்கள் என்ற அடிப்படையில், அந்த எண்ணம் உனக்கு இல்லையா, பிறருக்கு நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, தீங்கு செய்யாமலாவது இருந்துவிடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு கடைசி செய்தி ஒன்று இருக்கின்றது. இந்த ஹதீஸினுடைய மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். கடைசி செய்தி, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூக சேவையும், விழிப்புணர்வுக்காக வேண்டிய எத்தனையோ சேவைகள் நாம் செய்கின்றோம், பிறருடைய மனிதநேயத்தின் அடிப்படையில் எத்தனையோ வேலைகளை நாம் செய்கின்றோம், சேவைகளை செய்கின்றோம். அத்தனை சேவைக்கும் ஏதோ சும்மா செஞ்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது என்ன செய்யுது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய முடிவில் நமக்கு தர்றாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா, அபூதர் அல்-குஃபாரி கடைசி கேள்வியாக இந்த கேள்வியை கேட்டார்கள், நபியே நாயகமே, இதையெல்லாம் செய்தால் ஒரு அடியான் சுமணத்தில் நுழைந்து விட முடியுமா? அது கேட்குறாங்க. இத்தனை விஷயங்களை வந்து வரிசைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னீர்கள்,
இத்தனையும் செய்தால் ஒரு மனிதன் சிவனத்திற்குள்ளே போக முடியுமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தனையும் ஒரு மனிதன், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவன், அல்லாஹுவின் மீது பயம் உள்ளவன், இரக்கத்தன்மையுள்ளவன், சகோதரத்தன்மையுள்ளவன், அனைவரும் இத்தனை அந்த ஒழுக்கவியலையும் அவன் செய்தாலும் இல்ல மேல் சொல்லப்பட்ட ஒன்று அவன் செய்தாலும் அந்த ஒரு காரியம் அவன் கையை பிடித்து சுவனத்திற்குள்ளே கொண்டு சேர்த்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய அந்த சேவைகள் இருக்கு அல்லவா, நிறைய நபர்கள் போயிடுவாங்க, சில பேர் பைக்கில் போகும்போது ஏதாவது பொருள் கீழே விழுந்துடும், ஹைவேயா இருக்கும், நிறைய வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த நேரத்தில் எல்லாரும் பைக்கில் போயிட்டே இருப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து நிப்பாட்டி அவங்களுக்கு இருக்கிற கீழே உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து கொடுப்பேன். அந்த கொடுக்குறது பற்றியெல்லாம் அந்த கொடுக்குறது நாளைக்கு ஒரு உருவமாக வந்து அந்த அப்துல் காதரையோ அப்துல் வஹாபையோ கையில் பிடிச்சி இழுத்துட்டு போய் சொர்க்கத்தில் போட்டு, எப்பா அன்னைக்கு இந்த சின்ன உதவி செஞ்சில அதேனா, சின்ன உதவி செஞ்சில அதேனா. இப்படி சின்ன சின்ன உதவிகள், முதலுதவியாக நாம் செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் எல்லாம் நம்மை அழைத்துக் கொண்டு சுவனத்திலே போடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு அழகான ஒழுக்கங்களை நமக்கு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் விளக்கத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றான், யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. பொதுவாக மூமின்களுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமினாக இருக்கட்டும் மூமின் அல்லாதவனாக இருக்கட்டும் அனைவர்களுக்கும் அத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா விளங்க, நமக்கு அத்த ஆதம் தான், இஸ்லாம் அல்லாத மற்றவர்களுக்கு அத்த ஆதம் தான், ஃபித்ரத்துல் இஸ்லாம்ல அவர் இல்லை, நம்ம ஃபித்ரத்துல் இஸ்லாமுக்குள்ள நம்ம இருக்கும், அவ்வளவுதான் வேறுபாடு, வேற ஒன்றும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. யா யுஹன்னா சுத்தப்போ ரப்பக்கும் உள்ளதை ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை நான் படைத்திருக்கின்றேன், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நான் படைத்திருக்கின்றேன், பெண்களை படைத்திருக்கின்றேன், உலகம் முழுவதும் நீங்கள் ஜனத்தொகையை மக்களை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உங்களை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லிவிட்டு வத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் உறவுகளை அர்ஹாம் அருகாமுகளை துண்டிக்காமல் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாமே சல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. சீரத்து முஸ்தஃபான்னு ஒரு கிதாபு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக துல்லியமாக பிறப்பிலிருந்து பிறப்புக்கு முன்னாலிருந்து மரணத்திற்கு பின்னால் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டுமே மையமாக எழுதப்பட்ட கிதாபு தான் சீரத்து முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து சுலைமான் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் தான் அந்த நூலினுடைய முசன்னிஃபும் வாங்க அரபியில் தமிழில் வந்து ஆசிரியர். அவர் என்ன செய்கிறாரு, அந்த கிதாபுல வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறார், சொல்லிட்டு கடைசி அந்த கிதாபினுடைய ஆரம்ப முன்னுரையில் வந்து ஒரு செய்தியை ஒன்று சொல்லித்தர்றார், கேட்டால் உடம்புலாம் புல்லரிக்கணும், அந்த முன்னுரை ஒன்றே போதும், அந்த முன்னுரையை படித்தவன் கண்டிப்பாக கிதாபை கம்ப்ளீட் செய்யாமல் அவன் போக மாட்டான், அப்படிப்பட்ட அழகான தகவலை அவர் நமக்கு சொல்லித்தர்றாரு. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் இந்த கிதாபிலே எழுதுகின்றேன், நாயகத்தை பற்றி முன்னுரையில் சுருக்கமாக ரெண்டு வரியில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை கண்ணாடி என்பதாக முடித்துட்டார், முகம் பார்க்கும் கண்ணாடி, விவசாயி வந்து என்னை பார்த்துக்கொள், மருத்துவர் வந்து என்னை பார்த்துக்கொள், வியாபாரி வந்து என்னை பார்த்துக்கொள், குடும்பத்தில் பிரச்சனையை வந்து என்னை பார்த்துக்கொள், அரசியல்வாதி வந்து என்னை பார்த்துக்கொள், யார் எந்த துறையில் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் ஜாதியால் வேறுபடுத்தப்பட்டவன் உலக மக்களால் ஒதுக்கப்பட்டவன் எவனாக இருந்தாலும் நபிகள் நாயகம் என்ற முகக்கண்ணாடியை வந்து நீங்கள் பார்த்தால் அனைத்திற்கும் தீர்வு இருக்கின்றது. முன்னுரை எப்படி இருக்கிறார், முகக்கண்ணாடி, அப்படிப்பட்ட முகம் பார்க்கும் கண்ணாடியை அனுதினமும் நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா, அவங்களை இவ்வளவு ஒழுக்கவியலையும் சொல்லித்தராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிடம் கண்டிப்பாக நற்குணம் இருக்க வேண்டும், மனிதநேயம் இருக்க வேண்டும், முதலுதவி இருக்க வேண்டும், அனைத்தும் இருந்தால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
முழுமையாக நீங்கள் பின்பற்றினீர்கள் என்ற தகவலை அந்த இதில் அந்த முன்னுரையில் நமக்கு வந்து சொல்லித்தராரு. சங்கையா நல்லாவி நல்லடியார்களே, 14ஆம் தேதி உலக முதலுதவி தினமாக கொண்டாடப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்குமே முன்மாதிரியாக நமக்கு கண்ணாடியாக இருந்து அனைத்து ஒடுக்கவியலையும் அனைத்து நற்குணங்களையும் அனைத்து மனிதநேயத்தையும் நமக்கு கற்றுத்தந்து விட்டு சென்று விட்டார்கள். அனைத்தையும் எடுப்போம், நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையாக அதை அமல் செய்வோம். அல்லாஹ் நம்முடைய அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய அமலை பொருந்தி கொண்டு நம்மளுடைய நியத்துக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பிறருக்கு உதவி செய்யும் பெரிய மனப்பண்பை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹு தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.